வெல்கம் கைஸ். அக்டோபர் 10, 2004 அன்னைக்கு சிங்கப்பூர்ல பசீர் பஜாங்னு சொல்லப்படுற ஏரியாவில் ஹங்னான்னு சொல்லப்படுற 8 வயசு சின்ன பொண்ணை காணோம்னு சிங்கப்பூர் போலீஸும் பொதுமக்களும் சேர்ந்து தீவிரமாக தேடிட்டு இருக்காங்க. ஹங்னாவுடைய அம்மாவுக்கு மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற பொதுமக்கள் எல்லாருக்கும் ஹங்னாவை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு தீவிரமாக தேடிட்டு இருக்காங்க. ஹங்னாவுடைய ஃபோட்டோவை பல இடங்களில் ஒட்டியும் ஹங்னாவை கண்டுபிடிச்சி தரவங்களுக்கு $10,000 $5,000 பொதுமக்களே அறிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரமா ராத்திரியும் பகலுமா ஹங்னாவை போலீஸும் பொதுமக்களும் சேர்ந்து தேடிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது ஹங்னா எப்பவோ இறந்து போயிட்டான்னு. ஹங்னா செப்டம்பர் 26, 1996 சைனாவில் இருக்கிற ஃபுஜியின்னு சொல்லப்படுற ஊரில் ஹங் கிங்ராங்கிறவங்களுக்கும் ஹங் ஷூயிங்கிறவங்களுக்கும் மகளாக பிறக்கிறாங்க. ஹங்னா பிறந்த உடனே அவள் அப்பா குடும்பத்துக்காக பணம் சம்பாதிக்கிறதுக்காக சிங்கப்பூரில் வேலைக்கு சேர்றாரு. அப்படி சிங்கப்பூர் போன ஹங்னாவுடைய அப்பா அங்கே சில தவறான நடவடிக்கைகளுக்காக கைது செய்யப்படுறாரு. இது தெரிஞ்ச ஷூயிங் அவரை விவாகரத்து பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஷூயிங் ஜென் வென்ஹாய்னு சொல்லப்படுற ஒரு பிஸ்னஸ் மேனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹங்னாவை ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஹங்னாவுக்கு டாக்டருக்கு படிக்கணும்னு தான் ஆசை, அதனால சிங்கப்பூரில் இருக்கிற ஜின் டாய் பிரைமரி ஸ்கூலில் சேர்க்குறாங்க. ஹங்னாவுடைய படிப்புக்காக ஷூயிங்கும் சிங்கப்பூர்லேயே தங்க வேண்டியதாக இருந்துச்சு. இதனால ஷூயிங்கும் ஹங்னாவுடைய ஸ்கூலுக்கு பக்கத்திலேயே ஒரு நல்ல வீடை தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடும்போது தான் பசீர் பஜாங்னு சொல்லப்படுற இடத்துல வெஜிடபிள் ஹோல்சேல் கடைக்கு மாடியில் ஒரு வீடு கிடைக்குது. அங்கேயே ஹங்னாவும் ஷூயிங்கும் தங்க ஆரம்பிக்கிறாங்க. ஹங்னா ரொம்பவே சுறுசுறுப்பான பொண்ணு, கீழே இருக்கிற ஹோல்சேல் கடையில் இருக்கிறவங்கள்ட்ட சீக்கிரமாகவே பழக ஆரம்பிச்சிடுறா. அதோட அங்கே வேலை செய்கிற டூக் லியாங்னு சொல்லப்படுறவங்கள்ட்டையும் நல்ல பழக்கம் ஏற்படுது. டூக் லியாங்கிறவர் ஹங்னாவுடைய அம்மாவுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. சீக்கிரமாகவே ஹங்னாவுடைய அம்மா கிட்ட ஒரு நல்ல நம்பிக்கையானவராக மாறுறாரு. ஷூயிங் அப்பப்போ ஹங்னாவுக்கு ஸ்கூல் லீவ் விடும்போது அவளை கூட்டிக்கிட்டு சொந்த ஊரான சைனாவுக்கு போயிட்டு வருவாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது, ஷூயிங்க்கு 2வது குழந்தை பிறக்குது. அதனால ஷூயிங் சிங்கப்பூருக்கும் சீனாவுக்கும் அடிக்கடி டிராவல் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அப்படி ஷூயிங் சிங்கப்பூருக்கும் சைனாவுக்கும் அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்கப்போ ஒரு நாள் தனியாக போக வேண்டிய சூழ்நிலை வருது. இதனால ஷூயிங் ஹங்னாவை அங்கேயே விட்டுட்டு போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஹங்னா ரொம்பவும் தைரியமான பொண்ணுன்றதுனாலையும் பக்கத்தில் இருக்கிறவங்க ஹங்னாவை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையிலையும் அக்டோபர் 10, 2004 அன்னைக்கு தனியாக சீனா வந்துடுறாங்க. ஷூயிங் முக்கியமாக டூக் மேலே நம்பிக்கை வச்சு தான் ஹங்னாவை விட்டுட்டு வராங்க. அன்னைக்கு கிளம்பும்போது ஷூயிங் ஹங்னா கிட்ட பத்திரமா இருக்கும்படியும் அம்மா சீக்கிரமாக திரும்பி வந்துடுவேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஷூயிங் செஞ்ச மிகப்பெரிய தப்பு இதுதான். ஷூயிங்க்கு தெரியாது தன்னுடைய மகளை பார்க்குற கடைசி நாள் அதுதான். அன்னைக்கு மதியம் ஹங்னா ஒரு டெலிஃபோன் பூத்தில் இருந்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி எனக்கு டிக்ஷனரியும் புதிய செருப்பும் வேணும்னு கேட்குறா. கடைசியில் ஹங்னா அவள் அம்மா கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு வரா. அப்படி வரும்போது ஹோல்சேல் கடையில் வேலை செய்கிற டூக் லியாங்கிறவர் ஹங்னா கூட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி பேசும்போது தான் டூக் லியாங் ஹங்னா கிட்ட ஹைட் அண்ட் சீக் விளையாடலாம்னு கூப்பிடுறாரு. இந்த டூக் லியாங் யாருன்னா 1981 டிசம்பர் 16 அன்னைக்கு மலேசியாவில் பிறந்தவர் தான் இந்த டூக். 18 வயசுல இருக்கும்போது வேலை தேடி சிங்கப்பூர் வந்திருக்காரு. அப்படி வரும்போது தான் இந்த வெஜிடபிள் கடையில் அவருக்கு வேலை கிடைக்குது. ஹங்னா எப்பவும் டூக் கூட தான் விளையாடுவார். அங்னா எப்பயாவது வெளியில போகணும்னா கூட டூக் கூடிய வண்டியில தான் போவா. இப்படி டூக் கூடிய நெருக்கமா பழக்கம் ஏற்பட்டதுனால ஹங்னா விளையாட போறா. அப்படி போகும்போது தான் டூக் ஹங்னா கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்றான். ஹங்னா புத்திசாலியான பொண்ணு, அதனால சத்தம் போட ஆரம்பிக்கிறா. இதனால கோவப்பட்ட டூக் ஹங்னாவை கழுத்து நெரிச்சு கடுமையா அடிக்க ஆரம்பிக்கிறான். சத்தம் வெளியே தெரியக்கூடாதுன்னு ஹங்னாவோட வாயையும் மூக்கையும் அழுத்தி பிடிக்கிறான். அதுக்கப்புறம் ஹங்னாவை ரேப் பண்ணி கொலை பண்றான். பாவம் அந்த சின்ன பொண்ணு அங்கேயே இறந்து போயிடுறா. அதுக்கப்புறம் ஹங்னாவுடைய உடலை மறைக்க வெஜிடபிள் பேக் பண்ணுற பிளாஸ்டிக் கவரால 9 லேயராக சுற்றி காட்டன் பாக்ஸில் மூடி அந்த ஸ்டோர் ரூம்லேயே மறைச்சி வைக்கிறான். அது பகல் நேரம்ன்றதுனால அந்த பாக்ஸை வெளியில் கொண்டு போகிறது சேஃப் கிடையாதுன்னு அங்கேயே வெயிட் பண்ணுறான். நைட் ஆனதும் அந்த பெட்டியை தெலோக் பிளாங்கான்னு சொல்லப்படுற மலை பார்க்குக்கு அடியில் மறைய வைக்கிறான். 4 நாள் கழித்து அக்டோபர் 14 அன்னைக்கு ஷூயிங் சிங்கப்பூர்லேருந்து திரும்பி வராங்க.
வீட்டுக்கு வந்து பார்த்ததும் ஹங்னா இல்லாததை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஹங்னா அடிக்கடி போற இடமான ஸ்கூல், விளையாடுற இடம் எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க. அப்படி எங்க தேடியும் கிடைக்காததுனால ஷூயிங் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸும் உடனடியா வந்து விசாரிக்கிறாங்க. போலீஸ் தேட ஆரம்பிச்சு 4 நாளுக்கு அப்புறம் ஹங்னா தொலைஞ்சு போனது நாடு முழுக்க பரபரப்பாகுது. ஹங்னாவை தேடி பொதுமக்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஷூயிங் கிட்ட போலீஸ் விசாரிக்கும் போது, எங்களுக்கு தெரிஞ்சு இங்க எதிரிகள் யாரும் கிடையாது, நாங்க சந்தேகப்படுற மாதிரி இங்க யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அக்கம் பக்கத்துல போலீஸ் விசாரிக்கும் போது ஹங்னாவை கடைசியா டூக் கூட பார்த்ததா சொல்றாங்க. உடனே போலீஸுக்கு டூக் மேல சந்தேகம் வருது. டூக்க பத்தி ஷூயிங் கிட்ட கேக்கும் போது, டூக் மேல எங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்ல, டூக் ஹங்னா மேல ரொம்பவும் பாசமா இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா போலீஸுக்கு டூக் மேல சந்தேகம் இருந்ததால டூக்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது 4 பேர் சேர்ந்த கும்பல் ஹங்னாவை கடத்திட்டு போனதா டூக் சொல்றான். அவன் பேச்சுல சந்தேகப்பட்ட போலீஸ் அவனை பாலிகிராப் டெஸ்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதாவது போய் கண்டுபிடிக்கிற டெஸ்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு போகும்போது வழியில போலீஸ் சாப்பிட்டுட்டு போலாம்னு பசீர் பஜாங்ல இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. போலீஸ் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டூக் நான் பாத்ரூம் போகணும்னு சொல்லிட்டு போறான். போலீஸும் சரின்னு சொன்னதும் டூக் அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறான். டூக் தப்பிச்சு போனதை பார்த்து போலீஸ் ரொம்பவும் ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா டூக்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் டூக்க விசாரிக்கும் போது அவன் மாத்தி மாத்தி பேசுறத வச்சு இவன் தான் ஹங்னாவை கொலை பண்ணிருக்கணும்னு ஸ்ட்ராங்கா முடிவு பண்றாங்க. ஒரு பக்கம் பொதுமக்கள் பல பேர் நாடு முழுக்க ஹங்னாவை தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும் போது அக்டோபர் 31 அன்னைக்கு தெலோக் பிளாங்கான்னு சொல்லப்படுற ஒரு மலை பார்க்குக்கு சரிவுல ஒரு பாக்ஸ் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பாக்ஸ்ல இருந்து அழுகின வாடை வர்றதாவும் போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க. உடனே அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து பாக்குறாங்க. அந்த பாக்ஸை ஓபன் பண்ணதும் ஒரு சின்ன பொண்ணுடைய சடலம் நிர்வாணமா இருக்கிறத பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்துல போலீஸ் அது ஹங்னாவுடைய சடலம் தானு கன்ஃபார்ம் பண்றாங்க. ஹங்னாவை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும்னு தீவிரமா தேடிட்டு இருந்த அவங்க அம்மாவுக்கும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கும் அது மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. போலீஸ் செக் பண்ணதுல அந்த பாக்ஸும் அவளை சுத்தி இருந்த கவரும் அப்புறம் அந்த பாக்ஸை ஒட்டின டேப்பும் இது எல்லாமே டூக் வேலை பார்த்த ஹோல்சேல் கடையோடதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ டூக் தான் கொலை பண்ணான்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதோட அந்த பாக்ஸ்ல இருந்த டேப்ல டூக்கோடைய ஃபிங்கர் பிரிண்டும் எவிடென்ஸா எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் டூக் நடந்த எல்லாத்தையுமே ஒத்துக்கிறான். தன்னுடைய தம்பி மாதிரி பழகின டூக் தான் இதை பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சதும் ஷூயிங் ரொம்பவும் ஷாக் ஆகுறாங்க. ஹங்னாவோட இறுதி சடங்குக்கு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்துக்கிறாங்க. மனித மிருகங்கள் நடமாடும் இந்த காட்டுல நாம தான் தன்னுடைய பிள்ளைகளை பத்திரமா பாத்துக்கணும்.